வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம ஷோல பார்க்க வந்திருக்க இந்த வீடு, வீடு வாங்குறவங்க நிறைய பேர் ஆசைப்படுற மாதிரி அதிகப்படியான 4.75 சென்டி இடம், அதாவது 2000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவை உபயோகப்படுத்தி கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே சிங்கிள் ஸ்டோரி டைப்ல கட்டின ஒரு 3BHK வீட்டோட ஹோம் டூர் தான் பார்க்க போறேங்க. இந்த வீட்டோட ஹைலைட்ஸ் பத்தி பார்த்தோம்னா, லேண்ட் ஏரியா அதிகமாக கிடைச்சிருக்கிறனால 21:24 அளவில் போர்டிகோ, 21:16 அளவில் லிவிங் ஹால், 20:10 அளவில் டைனிங் கப் கிச்சன். இந்த வீட்டையே வேற லெவல் பிளானிங் கொடுத்து கட்டினது மட்டும் இல்லாமல் எல்லா ரூம்ஸ்க்கும் கிராண்டான இன்டீரியர் ஒர்க் செஞ்சு லக்ஸரிஸாகவும் இந்த வீட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம ஷோவில் இந்த வீட்டை பற்றி கம்ப்ளீட் டீடைல்ஸ் வீடியோவில் ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம ஷோவில் பார்க்க வந்திருக்க இந்த வீடு கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. இந்த வீடை மஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 4.75 சென்ட். 36 அடி அகலத்திலையும் 56 அடி நீளமாக மஞ்சிருக்க இந்த லேண்ட் டைமென்ஷனில் வீட்டை கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே சிங்கிள் ஸ்டோரி டைப்பில் 1750 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு லைட் சாண்டில் டார்க் ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணி பெயிண்டிங் ஒர்க்கும், அதில் ஜாமெட்ரிக்கல் டிசைன், ஸ்ட்ரைப் டிசைன், டெக்ஸ்ட் ஒர்க், கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட் மாட்டி வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் லுக்கை யுனிக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட மெயின் கேட், கார் பார்க்கிங்க்கு ஒரு கேட்டோ, நார்மல் யூசேஜுக்கு ஒரு கேட்டுன்னு சிஎன்சி லேசர் கிட் டிசைன்ஸோட ஹெவியான மெட்டல் யூஸ் பண்ணி பெரிய கேட்டாக மாட்டியிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரு ஆனதும் போர்டிகோ ஸ்பேஸ், இதோட அளவு 21:24. இந்த போர்டிகோவில் 2 கார் 4 2-வீலர் நிறுத்திக்கிற மாதிரி ஸ்பேசஸாக ரெடி பண்ணியிருக்காங்க. போர்டிகோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே லைட் வித் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் கார் பார்க்கிங் ஹெவி டீடைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட்டும் மாட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர் ஜலமூலையில் வீட்டுக்கான போர்வெல் போட்டு அதுக்கு பக்கத்திலே வாட்டர் சம்பையும் கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட மெயின் டோர், கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. நிலவு கதவு ரெண்டுமே தேக்கு மரத்தில் செஞ்சு செமி கிளாஷி லுக்கில் பாலிஷ் ஒர்க் கொடுத்து மாட்டியிருக்காங்க. 2 படிக்கிட்டு ஏற்போர் மாதிரியான ஸ்டெப்ஸ் கொடுத்து அங்கே கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட் லே பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரு ஆனதும் இப்போ நம்ம பார்க்குறது 21:16 அளவில் மேசிவாக ரெடி பண்ணியிருக்கிற லிவிங் ஹால். இந்த லிவிங் ஹாலோட சீலிங்கில் ஜிப்சம் போர்டை உபயோகப்படுத்தி ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க் செஞ்சு அதோட பேக்ரவுண்டுக்கு கோல்டன் வார்ம் கலரில் ஸ்ட்ரிப் லைட்டும் ஸ்பாட்லைட்டும் மாட்டியிருக்காங்க. இந்த லிவிங் ஹாலுக்கு பிரைட்னஸ் அதிகமாக கிடைக்கிற வகையில் வால்ஸுக்கு ஃபுல்லாமே மைல்டான கலரில் பெயிண்டிங் இருக்கும். ஒன் சைட் வாலில் ஃப்ரெஞ்ச் யூபிவிசி விண்டோவும், அனதர் சைட் வாலில் நார்மல் யூபிவிசி விண்டோவும் மாட்டியிருக்காங்க. ஃப்ளோரிங்கும் லைட் கலரில் 2x4 ஹை கிளாஷி ஃபினிஷிங் வெட்டி ஃபெட்டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹாலோட வெஸ்டர்ன் சைட் வாலில் சிவில் ஒர்க்லேயே மல்டிமீடியா டிவினு செஞ்சு கீழே செட்டப் பாக்ஸ் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட்டோட 2 பார்டர்ஸ்லையும் ஷோகேஸ் திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி உட்டன் இன்டீரியர் ஒர்க் செஞ்சு அங்கே ஸ்பாட்லைட்டும் மாட்டியிருக்காங்க. இந்த லிவிங் ஹாலில் இருந்து கிச்சன் அண்ட் டைனிங் ஏரியா போகிற என்ட்ரன்ஸில் ஆர்ச் டிசைனில் உட்டன் பேனலிங் ஒர்க் செஞ்சு அங்கே ஸ்பாட்லைட் மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம வீட்டோட கிச்சன் கம் டைனிங் ஏரியாவுக்கு ரீச் ஆகிட்டோம். இதோட மொத்தளவு 20:10. இந்த கிச்சன் கம் டைனிங் ஏரியா வாஸ்துப்படி சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னி மூலையில் அமைஞ்சிருக்கு. இந்த கிச்சனோட கவுண்டர் டாப்பை யூ ஷேப்பில் அமைச்சு கொடுத்து அதில் கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டும், கவுண்டர் டாப் கீழே ஃபுல்லாமே லைட் வித் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் ஆயில் ப்ளோ ட்ரே, பிளேட்ஸ் அண்ட் வெசல்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி மாடுலர் கிச்சன் செட்டப் பண்ணியிருக்காங்க. சிங்கையும் கார்னரில் SST-ல மாட்டியிருக்காங்க. கிச்சனோட சவுத்தன் சைட் வாலில் கிராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி வால் கேபினட்டும், கவுண்டர் டாப்லேருந்து சீலிங் வரைக்குமே பார்டர் டிசைன்ஸ் கொடுத்து ஹை கிளாஷி லுக் 2x4 வெட்டி ஃபெட்டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நார்த்தன் சைட் வாலையும் கிராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி கடப்பாக்கள் வச்சு கபோர்ட் ஷெல்ஃப் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த கிச்சனில் சமைச்ச ஃபுட்ஸை டைனிங் ஏரியாவுக்கு ஈஸியாக எடுத்து வைக்கிற மாதிரி டைனிங் ஏரியாவுக்கும் கிச்சனுக்கும் சென்டரில் கிரானைட்டில் பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப் கொடுத்துருக்காங்க. அது போக டைனிங் ஏரியாவோட ஒன் சைட் கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேஷன் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து, சீலிங்கில் ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கோட சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸும் செஞ்சுருக்காங்க.
இது டைனிங் ஏரியாலிருந்து வீட்டோட செட்பேக் ஏரியாவுக்கு புறக்காக கொடுத்துருக்க ஸ்ட்ராங்கான உட்டன் டோர். இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமோட டோர். நிலவு சாலூட்டில் கொடுத்து டோரை நீட்டான டிசைனில் ரெடிமேட் ஃபஸ்ட் டைப் உட்டன் டோராக மாட்டியிருக்காங்க. இந்த ஃபஸ்ட் பெட்ரூம் வீட்டோட வாஸ்துப்படி சவுத் வெஸ்ட் கார்னர் கன்னிமூலையில் அமைஞ்சிருக்கு. பெட்ரூமோட வெஸ்டர்ன் சைட் வாலில் லைட் வித் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் வால்ரூப் கபோர்ட், இன்டர் லெவலில் ஆர்சிசி லேப்டாப் ஃபுல்லாமே லேப் கபோர்ட், வால்ரூப் கபோர்ட்லேயே மிரர் கொடுத்து ட்ரெஸ்ஸிங் யூனிட் செட்டப்போட கிராண்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட சீலிங்கில் ஸ்கொயர் டிசைன்ஸில் ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க் செஞ்சு அதில் கலர்ஃபுல்லான ஸ்பாட் லைட் மாட்டியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் வாலில் கடப்பாக்கள் வச்சு கபோர்ட் ஷெல்ஃப் ரெடி பண்ணியிருக்காங்க. இது இந்த பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூமோட டோர். வீட்லெஸ் பிவிசி டோராக மாட்டியிருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 5.5x6. ஃப்ளோரிங்க்கு டார்க் கலரில் ஆன்டிஸ்கேட்டர்ஸும் வாலுக்கு கிளாஸ் லுக்கில் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுபோக கீசருக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து பாத்ரூம்க்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம பார்க்குறது லிவிங் ஹாலுக்கு பேக் சைடில் அமைஞ்சிருக்க வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம். இதோட அளவும் 10x16. இந்த பெட்ரூம்லேயும் வால்ரூப் கபோர்ட், இன்டர் லெவலில் ஆர்சிசி லேப்டாப் ஃபுல்லாமே லேப் கபோர்ட் ஒர்க் செஞ்சுருக்காங்க. அதுபோக பெட்ரூமோட 3 சைடு வால்லையும் லைட் கலரில் பெயிண்டிங் ஒர்க்கும், 1 சைடு வாலில் டார்க் கலரில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. சீலிங்லேயும் ஜிப்சம் போர்டு உபயோகப்படுத்தி ஃபால் சீலிங் ஒர்க்கும் சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன் செஞ்சுருக்காங்க. இது செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 6x5. இந்த அட்டாச்டு பாத்ரூம்க்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம் பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வீட்டோட தேர்ட் கிட்ஸ் பெட்ரூம். இதோட அளவு 10x10. இந்த பெட்ரூமோட சீலிங்லேயும் சின்னதாக ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க் செஞ்சு இன்டர் லெவலில் ஆர்சிசி லெஃப்ட் அமைச்சு கொடுத்து கடப்பாக்கள் வச்சு ஷெல்ஃபும், அதுக்கு ஆப்போசிட் சைட் வாலில் வென்டிலேஷனுக்காக ஒரு யூபிவிசி விண்டோவும் மாட்டியிருக்காங்க. இது தேர்ட் கிட்ஸ் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 5.5x5. வீட்டோட போர்டிகோட ரைட் ஹேண்ட் சைடில் ஸ்டார்கேஸ் ஏரியாக்கு பக்கத்தில் அவுட்டர் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. அதுக்கான டோரை வீட்லெஸ் பிவிசி டோராக மாட்டியிருக்காங்க. இந்த அவுட்டர் டாய்லெட் பாத்ரூமோட அளவு 4x6, இன்டியன் க்ளோசெட் டைப். இது போர்டிகோலேருந்து டெரஸுக்கு போகிறக்கான ஸ்டார்கேஸ். ஸ்டெப்ஸோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே வாட்டர் ப்ரூஃப் டெரக்கோட்டா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. அதுபோக டெரஸோட ஃப்ளோரிங் மொத்தமாகவும் டெரக்கோட்டா பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் ரெடி பண்ணியிருக்காங்க. வேணும்னா ஃப்யூச்சரில் மேலே பில்டிங் எடுத்துக்கலாம். டெரஸோட ஒன்சிட் கார்னரில் 1000 லிட்டர்ஸில் 2 சிண்டெக்ஸ் மாட்டி கொடுத்துருவாங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் வீரபாண்டி பிரிவு லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை லேண்ட் பில்டிங்கோடு சேர்த்து 76 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க நெகோஷியபிள். இந்த வீட்டை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்க, மறக்காமல் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே இது நம்ம வீடியோ சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.